மணிகண்டன் தேர்ச்சி விகிதம் என்ன? இந்த முறையும் மாணவர்களை விட மாணவிகளே தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். விவரங்கள் என்ன? 760,000 மாணவ மாணவியர்கள் எழுதிய 12 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. www.dg.tn.nic.in என்ற இணையதளம் வாயிலாகவும், www.tnresult.nic.in என்ற இணையதளம் வாயிலாகவும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த தேர்வு முடிவுகளை பார்ப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மாவட்டம் தோறும் இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வி அலுவலகங்கள், தகவலியல் மையங்கள்ல இந்த தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. அதனையும் பார்த்துக் கொள்ள ஏதுவாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதை தவிர்த்து எமிஸ் இணையதளத்தில் அவர்கள் பதிவு செய்த தொலைபேசி எண், அதாவது அலைபேசி எண்ணின் மூலமாகவும் தேர்வு முடிவுகள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. நான் தற்போது சென்னை விங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு தேர்வுகள் இயக்கக தலைமை அலுவலகத்தில் இருக்கிறோம். இங்கே அரசு தேர்வுகள் இயக்கக இயக்குநர் சேதுராம் வர்மா அந்த தேர்வு முடிவுகளை வெளியிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் தேர்ச்சி பெற்றவர்களின் விகிதம் 94.56% இருக்கிறது. இந்த ஆண்டும் வழக்கத்தை போலவே மாணவர்களை காட்டிலும் மாணவியர்கள் அதிக சதவீதத்தில் பாஸ் பர்சன்டேஜ் வைத்திருக்கின்றனர். மாணவர்களை பொறுத்தவரையில் 92.37% தேர்ச்சி விகிதமாகவும், மாணவியர்களை பொறுத்தவரையில் 96.44% தேர்ச்சி விகிதமாக இருக்கிறது. மூன்றாம் பாலினத்தவர் ஒரே ஒருவர் எழுதியிருந்தார், அவரும் இந்த தேர்வில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார். இந்த ஆண்டு மாணவர்களை விட 4.07% மாணவியர்கள் அதிக தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். கடந்த மார்ச் 2023 தேர்ச்சி விகிதம் 94.03% இருந்தது. இந்த ஆண்டு அது 1%, அதாவது 50.50% உயர்ந்து 94.56% உயர்ந்திருக்கிறது. மொத்தமாக 760,000 எழுதிய இந்த தேர்வில் மொத்தமாக 719,000 மாணவ மாணவியர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். இதை தவிர்த்து பள்ளிகள் வாரியாக இந்த தேர்வு முடிவுகளை பார்க்கும்போது அரசு பள்ளிகளில் 91.02% மாணவ மாணவியர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றனர். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 95.49% பேரும், தனியார் சுயநிதி பள்ளிகளில் 98.70% இந்த பாஸ் பர்சன்டேஜ் ஆக இருக்கிறது. இருபாலர் கோ எஜுகேஷன் பள்ளிகளில் 94.78%, பெண்கள் பள்ளியில் 96.39%, ஆண்கள் பள்ளியில் 88.98% பாஸ் பர்சன்டேஜ் ஆக இருக்கிறது. மொத்தமாக இருக்கக்கூடிய 7532 மேல்நிலை பள்ளிகளில் 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகளை பார்க்கும்போது 2478 இருக்கிறது. அதிலும் குறிப்பாக 397 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றிருக்கின்றன. அதாவது அந்த பள்ளியில பயின்ற 12 வகுப்பு தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களுமே 397 அரசு பள்ளிகளில் முழு தேர்ச்சி என்பதை பெற்றிருக்கின்றனர். மேலும் பாட வாரியாக இந்த தேர்ச்சி முடிவுகளை பார்க்கும்போது அறிவியல் பாடப்பிரிவு குரூப்ல 96.35%, வணிகவியல் பாடப்பிரிவுகள் காமர்ஸ் அக்கௌண்டன்சி காமர்ஸ் பிசினஸ் மேக்ஸ் என்று சொல்வார்கள், அதுல 92.46%, கலை பிரிவுகள் வொகேஷனல் பிரிவுகள்ல 85.67%, தொழிற்பாட பிரிவுகள்ல 85.85% தேர்ச்சி விகிதமாக இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பாட வாரியாக, அதாவது இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வாரியான தேர்வு முடிவுகளை பார்க்கும்போது இயற்பியல் 98.48% தேர்ச்சி விகிதமாகவும், வேதியியல் 99.14%, உயிரியல் 99.35%, கணிதத்தில் 98.57%, தாவரவியல் 98.86%, விலங்கியல் 99.04%, கணினி அறிவியல் 99.80%, வணிகவியல் 97.77% தேர்ச்சி விகிதமாக இருக்கிறது. ஒவ்வொரு பாடப்பிரிவு வாரியாகவும், அதே போல ஒவ்வொரு முக்கிய பாடங்கள் வகையாகவும் இந்த சதவீதத்தை பார்த்தோம். அடுத்ததாக சென்டம் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு பாடத்திலும் எத்தனை மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண் பெற்று, அதாவது 600 மதிப்பெண் தேர்வுல ஒவ்வொரு பாடமே 100 மதிப்பெண் இருக்கிறது. அந்த அளவில் ஒவ்வொரு பாடத்திலும் 100க்கு 100 எத்தனை மாணவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது தமிழில் 35 மாணவர்கள் 100க்கு 100 என்ற மதிப்பெண் பெற்றிருக்கின்றனர். ஆங்கிலத்தில் 7 மாணவர்கள் 100க்கு 100 என்ற மதிப்பெண் பெற்றிருக்கின்றனர். இயற்பியல் பாடத்தில் 633, வேதியியல் 471, உயிரியல் 652, கணிதத்தில் 2587 மாணவர்கள் 100க்கு 100 பெற்றிருக்கின்றனர். வணிகவியல் பார்க்கும்போது 6142 மாணவர்கள் 100க்கு 100 பெற்றிருக்கின்றனர். கணக்கு பதிவியல் 1647 மாணவர்கள் 100க்கு 100, பொருளியல் 3299 மாணவர்கள் 100க்கு 100 என பெற்றிருக்கின்றனர். ஏதேனும் ஒரு பாடத்தில், அதாவது ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல 100க்கு 100 மதிப்பெண் பெற்றவர்கள் மாணவர்களோட எண்ணிக்கை பார்க்கும்போது 26352 மாணவ மாணவியர் ஏதேனும் ஒரு
சப்ஜெக்ட்ல சிம்டம் என்பதை பதிவு செய்திருக்கின்றனர். தமிழ் மற்றும் ஆங்கிலத்தை முற்றிலும் நோக்கும் போது 35 மாணவர்கள் தமிழ்ல சென்டமும் அதே போல ஆங்கிலத்தில 7 மாணவர்கள் சென்டமும் பெற்றிருக்கின்றனர். இதை வைத்து பார்க்கும் போது 7 மாணவர்கள் 600-க்கு 600 எடுத்திருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளி மாணவர்களின் எண்ணிக்கை 5603 பேர்ல 5161 பேர், சரியாக 92.11% மாற்றுத்திறனாளிகள் தேர்வு எழுதியவர்கள் தேர்ச்சி விகிதமாக இருக்கிறது. தேர்வு எழுதிய சிறைவாசிகள் 125 பேர்ல 115 பேர், 92% தேர்ச்சி விகிதமாக இருக்கிறது. மொத்தமாக எழுதப்பட்ட 760,000 மாணவர்கள் 94.53% என்பது இந்த தேர்ச்சி விகிதமாக பார்க்கப்படுகிறது.